வணக்கம் தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று கட்டுரை ஆக்கம் மற்றும் வாசிப்பவர் போல் ஜோசெப் இன்சுலினுக்கு வயது நூறு அன்புள்ள டாக்டர் மாமா இப்ப நான் குண்டு பையன் நன்றாக இருக்கிறேன் என்னால் இப்ப மரங்களில் கூட மற்ற பையன்களைப் போல ஏறி விளையாட முடிகிறது ரொம்ப நன்றி இப்படிக்கு அன்புள்ள ரெடி ரைடர் அன்புள்ள டாக்டர் அங்கள் நான் இப்போ ஓட்மீலும் உருளைக்கிழங்கும் சாப்பிடுகிறேன் கடந்த வாரம் நடந்த ஹலோவின் வினோத உடை போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகளும் வாங்கினேன் நன்றாக இருக்கிறேன் நன்றி அன்புள்ள ஜெனட் இந்த கடிதங்கள் எழுதி நூறாண்டுகள் ஆகிறது இந்த கடிதங்களை படித்த மருத்துவரின் கண்களில் வழிந்தோடிய கண்ணீர் துளிகள் மனித வரலாற்றில் இன்றும் பல பில்லியன் மனித உயிர்களை காத்து அவர்களின் ஆயுளையும் கூட்டி வருகிறது நமது டொரண்டோவிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அலிஸ்டன் என்ற கிராமத்தில் ஒரு விவசாயிக்கு மகனாக பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்ற மருத்துவர் தான் அந்த சாதனையாளர் அவரின் பிறந்த நாள் நவம்பர் பதினான்கு அந்த நாள் உலக நீரிழிவு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது இப்போ இந்த கட்டுரை எழுதுவதற்கு முக்கிய நோக்கம் உண்டு நூற்றாண்டுகளுக்கு முன் இந்த தான் பல மருத்துவ ஆய்வுகளின் முடிவாக இன்சுலின் எனும் அதிசய மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது கனடிய அரசு சார்பிலும் இன்சுலின் கண்டுபிடித்ததன் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது லண்டன் ஒண்டாரியோவில் உள்ள கிளினிக்கில் தனது வழக்கமான மருத்துவ பணிகளை முடித்துவிட்டு அக்டோபர் முப்பத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அன்று இரவு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார் மருத்துவர் ஃப்ரெட்ரிக் பேண்டிங் நள்ளிரவில் திடீரென விழித்தெழுந்து தனது குறிப்பேட்டில் ஏதோ அவசரமாக எழுதிவிட்டு மீண்டும் படுக்க சென்றார் என்ன எழுதினார் ஆம் மருத்துவ வரலாற்றில் புரட்சி செய்த அந்த குறிப்புகள் நூறாண்டுகளாகியும் இன்றும் பத்திரமாக அவரின் லண்டன் ஒன்டாரியோ வீட்டிலுள்ள மியூசியத்திலும் டொரண்டோ பொது மருத்துவமனையிலும் பாதுகாக்கப்படுகின்றன கணியம் எனும் பான்கிரியாஸ் சுரப்பிலிருந்து சுரக்கும் அந்த சுரப்பை நேரடியாக நீரிழிவு நோயாளிகளுக்கு செலுத்தி சிகிச்சை அளிக்க முடியும் எனும் குறிப்பைத்தான் எழுதி வைத்தார் ஆனாலும் அதை பற்றிய ஆய்வுகளும் குறிப்புகளும் இதற்கு முன்பும் பலரும் செய்து பார்த்தார்கள் என்றாலும் மனிதரில் வெற்றிகரமாக ஆய்வு செய்து வெற்றி கண்ட பெருமை கனடாவினை சார்ந்த ஃப்ரெட்ரிக் பேண்டிங் மற்றும் அவரது குழுவிய சாரும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்பதில் பால் லங்ஹேன் என்ற பெர்லின் நகர மருத்துவக் கல்லூரி மாணவர்தான் கணியத்தில் தீவுக்கூட்டங்கள் போன்ற கலங்கள் ஐலட்ஸ் ஆஃப் செல்ஸ் இருப்பதும் அவை ஒரு சுரப்பை சுரக்கின்றன என்றும் கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் ஜீன் டி மேயர் என்பவர் சுரப்பது இன்சுலின் என்று கண்டுபிடித்தார் லத்தீன் மொழியான இன்சுலா என்றால் தீவு என்று பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுகளில் ஜெர்மனியில் இருந்து புலம்பெயர்ந்து அமெரிக்காவுக்கு வந்த இஸ்ரேல் கிளீனர் என்ற உயிர் ரசாயனவியல் நிபுணர் ஆய்வு நிறுவனத்தில் ஆய்வுகள் செய்து கொண்டிருந்தார் அப்போது கிளீனர் கணியத்திலிருந்து எடுக்கப்பட்ட திரவத்தை வைத்து நீரிழிவுக்கு சிகிச்சை அளிக்கலாம் என்பதை விலங்குகளில் நிரூபித்திருந்தார் அந்த ஆய்வுகளின் அடிப்படையில்தான் பின்னர் இன்சுலின் கண்டுபிடிக்க காரணமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் அவர் நியூயார்க் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியில் உயிர் ரசாயனவியல் துறை பேராசிரியராக பணிபுரிந்தார் அந்த கல்லூரி தான் தற்பொழுது நியூயார்க் மருத்துவக் கல்லூரியாக புகழ்பெற்று விளங்குகிறது இப்படி பல ஆய்வாளர்களின் கருத்துக்களையும் உள்வாங்கி தான் நேர பேராசிரியராக இருந்த வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி லண்டன் ஒன்டாரியோவில் நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆற்றிய விரிவுரையில் கணியம் பற்றியும் அதன் சுரப்புகள் பற்றியும் மற்றும் நீரிழிவு நோய் பற்றியும் குறிப்பிட்டார் அவர் படித்த துறையோ எலும்பு மருத்துவம் ஓத்தோபீடிக் மெடிசின் ஆனால் தன்னுடைய பயிற்சி மருத்துவ காலம் முழுவதையும் முதலாம் உலகப் போரின் களத்தில்தான் பணியாற்றி அனுபவங்களை பெற்றார் பிரான்சின் பேட்டல் ஆஃப் கேம்பே அதில் பணியாற்றும் போது காயமடைந்த போதிலும் காயமடைந்த போர் வீரர்களை காப்பாற்றும் பணியில் அயராது ஈடுபட்டதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் மில்டரி கிராஸ் விருது வழங்கி கதாநாயகனாக கௌரவிக்கப்பட்டார் கனடாவுக்கு திரும்பியதும் மருத்துவ துறையில் மேலும் பல பட்டங்கள் பெற்று தனது ஆய்வுகளை தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று கோடை காலத்தில் தனது ஆய்வு தொடர்பான விவரங்களை டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் உடல் இயங்கியல் துறை பிசியாலஜி பேராசிரியராக இருந்த ஜான் ஜே ஆர் மெக்லியோட் அவர்களுடனான தொடர்பு ஏற்பட்டு அதே பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த சார்ல்ஸ் பெஸ்ட் மற்றும் ஜேம்ஸ் காலிப் ஆகியோரின் உதவியுடன் தனது ஆராய்ச்சியில் வெற்றி கண்டு மருத்துவ வரலாற்றில் மாபெரும் சாதனை புரிய முடிந்தது நாய் பன்றி மாடு என்ற பல விலங்குகளில் முதலில் ஆய்வுகளைச் செய்தார் ஆய்வுகளில் பல நாய்கள் நமக்காக உயிர் துறந்த சோகத்தை எண்ணி பலமுறை கண்ணீர் வடித்திருக்கிறார் தோல்விகள் சோர்வுகள் எதிர்ப்புகள் சவால்கள் என்று பலவற்றையும் கடந்து வெற்றி கண்டு முதல் முதலில் மனிதரில் பரிசோதிக்க அவருக்கு அனுமதி கிடைத்தது முதலாம் வகை நீரிழிவு டைப் ஒன் டயபெட்டிக் நோயினால் பாதிக்கப்பட்டு உடல் மெலிந்து இறக்கும் தருவாயிலிருந்த தியோட செடி உரை என்ற ஐந்து வயது சிறுவன் மற்றும் லியோனட் தாம்சன் என்ற பதினாலு வயது சிறுவன் இருவருமே முதலில் விலங்கின் கணியத்திலிருந்து பெறப்பட்ட சாறு செலுத்தப்பட்டு பரிசோதனைகள் செய்தபோது பக்க விளைவுகள் ஏற்பட்டாலும் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு குறைவது உறுதியானது என்றாலும் ஜேம்ஸ் காலிப் என்பவர் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தவர் அவர் உயிர் ரசாயனவியல் பயோகெமிஸ்ட்ரி நிபுணர் அவரின் உதவியோடு கணியத்தின் சாரிலிருந்து இன்சுலினை மட்டும் பிரித்தெடுத்து செலுத்தப்பட்டதில் பக்க விளைவுகள் ஏதுமின்றி நீரிழிவு நோயிலிருந்து விடுதலை பெற வழிவகுத்தது அவ்வாறு தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்ட எடுத்துக்கொண்டு தனது எழுபத்தாறு வயது வரை வாழ்ந்த அந்த சிறுவன் டாக்டர் பேண்டிங் அவர்களுக்கு எழுதிய கடிதம்தான் கட்டுரையின் முதல் பந்தியில் உள்ளது இன்சுலின் பிலாங்ஸ் டு த மீ என்று குறிப்பிட்ட டாக்டர் பேண்டிங் இன்சுலினுக்கான காப்பிரிமையினை பேட்டன்ட் மருந்து கம்பெனி ஒன்றுக்கு அன்றைய மதிப்பில் ஒரு அமெரிக்க டாலருக்கு வழங்கினார் ஆனால் இன்று பல மருந்து கம்பெனிகளில் மூலம் ஆண்டுதோறும் இன்சுலின் ஐம்பது பில்லியன் டாலர்ஸ் பணம் கொளிக்கும் வியாபாரமாக நடைபெறுவது வருத்தமளிக்கிறது அவரின் ஆசை நிறைவேறியிருந்தாலும் மருந்து கம்பெனிகளின் பேராசையும் நிறைவேறுகிறது மருத்துவ வரலாற்றில் கனடாவின் பங்களிப்புகள் நிறையவே இருந்தாலும் இன்சுலினை கண்டுபிடித்து பல பில்லியன் உயிர்களை காப்பாற்றி வருவதும் பேஸ் என்ற இதய முடுக்கியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் கனடாவின் மின் பொறியாளர் ஜான் ஹாப்ஸ் வடிவமைத்து நின்றுபோன இதயங்களை தொடர்ந்து துடிக்கச் செய்து கொண்டிருப்பதும் கனடாவின் கண்டுபிடிப்புத்தான் இன்சுலின் கண்டுபிடித்த பின் பேண்டிங் அவர்களுக்கு அவர்களுக்கும் மெக்லியோட் அவர்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் மருத்துவதற்கான நோபல் பரிசு கிடைத்தது அதில் டாக்டர் பேண்டிங் தனது பரிசின் பாதியை தொகையை டாக்டர் பெஸ்ட் அவர்களுக்கும் டாக்டர் மெக்லியோட் அவர்கள் தனது பரிசின் தொகையை டாக்டர் காலிப் அவர்களுக்கும் பகிர்ந்தளித்து அவர்களையும் கௌரவப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது இன்சுலின் கண்டுபிடித்து முதலில் பயன்படுத்தி வெற்றி கண்டதின் நூறாண்டுகள் நிறைவை கனேடிய அரசு இந்த ஆண்டு கொண்டாடி வருகிறது அதன் நினைவாக கண்டுபிடிப்பாளர்களையும் கௌரவிக்கும் வண்ணம் சிறப்பு தபால் தலைகள் நாணயங்கள் என்று வெளியிடப்பட்டன கனேடிய நூறு டொலரின் பின்புறம் ஒரு இன்சுலின் போத்தலின் படம் உள்ளதை கொஞ்சம் நீங்களும் கவனித்து பாருங்களேன் நூறாண்டு நினைவில் உயிர்காக்கும் இன்சுலினை கண்டுபிடித்த நான்கு மருத்துவ விஞ்ஞானிகளையும் என்றும் நினைவில் நிறுத்தி போற்றிடுவோம் நன்றி வணக்கம்